வணக்கம் ரோகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்தில் நிற்கிறோம், நாங்கள் வளமையாக நிற்கிற இடத்துல நிற்கிற மாதிரி எங்கட தோட்டத்தில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் இந்த சோறு கறியன்றதை விட இன்றைக்கு ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து வித்தியாசமான பலகாரம் மட்டும் செய்து காட்ட போகிறோம். வித்தியாசம் மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் செய்வீங்கள். என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்க. நாங்கள் வந்து ரவையை வச்சு லட்டு தான் செய்யும். இன்றைக்கு லட்டு, அதுவும் ரவையும் பசுப்பாலையும் வச்சு. பசுப்பால் வச்சோ, பசுப்பாலையும் வச்சு இன்றைக்கு லட்டு எப்படி செய்கிறோம்னு பார்க்குறோம். கூடுதலான வீடுகளில் வந்து ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு வந்து கூடுதலாக வந்து லட்டு எல்லாருமே அடிக்கிறது வளமை. நாங்களும் இன்றைக்கு அதை தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறோம். உண்மையிலேயே பசுப்பாலை வச்சு செய்யக்க வந்து அதுன்ற சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பசுப்பாலுண்டா எப்படி இருக்குமெண்டு. அதால் வந்து இந்த லட்டும் வந்து வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வாழை இதுல ஒரு வாழைக்குலை இருக்குது, அதுலேயே ஒரு வாழைக்குலை இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பின்னால் பாருங்கள், ஃபுல்லாக கமுவு தென்னை அண்டு நிற்குது. நாங்கள் இப்போ போய் லட்டு அடிப்போம். லட்டு அடிப்போமோ? வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஒரு வாழைக்குள்ளே இருக்குது. இது கதளி வாழைன்னு சொல்லுவோம். இந்த வாழைக்குள்ளே இடவழி வந்துருது. இது வந்து டவுள் இப்படி வாரது, வளமையாக வளமையாக இல்லை இருந்துட்டு ஒரு வாழைக்கு இப்படி வாரது. இதுலேயும் ஒரு குலை, அதுலேயும் ஒரு குலை, இதில் ஒரு இடவழி. இங்கே அப்படி அங்காலே எல்லாம் நிறைய குலை அங்கே வரும். அதில் இதுக்கு எம் இருக்குது வேறு இது வருங்க. ரப்பர் வாழைங்க, சீனி கதலின்னு சொல்றது. நல்லா இருக்கும், பழம் நல்ல சுவையா இருக்கும். அதுக்கே ஒன்று இருக்கு, அது ஒன்று. அதுல கீழே சேரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கும் குள போட்டுருக்கு. அப்படி நிறைய வாழைக்குள்ள இருக்கு. இதுக்குள்ளயும் குள போட்டுருக்கு. எல்லா வாழையும் தண்ணி நிறைய தானே, எல்லாம் குள போட்டுருக்கு. வடிவா வாழைப்பழம் சாப்பிடலாம் நாங்க. ஒவ்வொரு நாளும் வாழைப்பழம் குறைவில்லை ஒன்று. அதோட தென்னம்பிள்ளைகளுக்கெல்லாம் உடம்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குதாக நாத்துகள் போட்டு ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன். லட்டு செய்ய அப்புறம் முதல் வந்து அடுப்பு மூட்ட அப்புறம் என்னடா ரவை முதல் வறுக்க போறோம். நாங்கள் நல்லா சின்ன சின்ன விறகு கொத்தி வச்சிருக்கீங்களேண்ணா. ஓ, நீங்கள் சமைக்கிறோம் என்றால் நான் படி. ஏனென்றால் இந்த அடுப்புக்குள்ளே வந்து முதலாவது பெரிய விறகு வைக்கிறாரு. அதெல்லாம் சின்ன சின்ன கொத்திக்கணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம் உண்டு. நீங்கள் என்ன நக்கலாக சொல்கிற மாதிரி கிடக்குற ரகு விலங்கு இல்லை. நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். இல்லை, சில நேரங்களில் கொத்தி வச்சிருக்கிற விறகு எடுத்து வந்து போடுறேன். நீங்கள் அதை அங்கே கொத்திருக்கீங்க. நான் தான் கொத்தி கொண்டு வந்தேண்ணா. இப்போ கொஞ்ச நாளாக நான் தான் கொத்தி கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு. ஏன்னா நீங்கள் சின்ன நபரை கொத்தி தான் தானீங்கள இல்லை, பக்கம் அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ இந்த தாஜிக்காக நாங்கள் பறக்க அப்புறம் இதுக்கு தான் நாங்கள் ரவையும் கிண்டி எடுக்க அப்புறம் மண் சட்டினா கொஞ்சம் கஷ்டம், சூடு கூடக்கே இந்த எரிய பார்க்கும். அதனால நாங்கள் இந்த கள்ளி சட்டியெல்லாம் செய்ய அப்புறம் சட்டி நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் ஒரு கிலோ ரவையெல்லாம் செய்ய அப்புறம் அதை விட ரவையை நாங்கள் வாங்கிக்க கவனமாக பார்த்து வாங்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் ரவை வந்து காற்றுப்பட டக்குன புழு வைக்கும். நல்ல வடிவா நல்லா ரவையாக பார்த்து வாங்கணும். அதை விட நாங்கள் ரவையை வாங்கினோன்னா அரிஞ்சு தான் பாவிக்கணும். அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். நாங்கள் சட்டி சூடாகிட்டது போடுவோம். இப்போ நாங்கள் இப்படி வறுக்கணும். ரவை வந்து கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பாக வரப்படணும். இப்போ நாங்கள் இப்படி கிளறி கிளறி விட்டு கொண்டிருக்கோம். இப்போ ரவை நல்லா எங்களுக்கு வறுபட்டு கொண்டு வருது பாருங்க. இங்கே நல்லா வறுபட்டால் அப்படி நீங்கள் கையால் அப்படி பார்க்க நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. ரவை முதல் போடைக்கு இருந்ததுக்கும் வறுபட்டா அப்புறம் இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். இனி நாங்கள் இறக்கிறோம். இறக்கி நாங்கள் ஒரு இப்படி பெரிய பாத்திரத்துக்கே போடுவோம். சட்டியோடு அப்படியே வச்சோம்னு சொல்லிச்சோன்னா அப்படியே சட்டின சூடு கறியை போடும்றவ நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கச்சாம்பருப்பு எல்லாம் வறுத்து உடைச்சி தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அளவளவாக நாங்கள் பாதி பருப்பையும் ஒரு 60-100 ரூபா அடிச்சு எடுத்தோம். என்ன லட்டு இப்படி அடிக்க கரண்டியில் அடித்து தான் நாங்கள் அடிக்க போகிறோம். அப்போ உடைக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் கச்சாம்பருப்பை வறுத்து உடைச்சி போட்டு அதை ஒரு 60-100 ரூபா இடிச்சு எடுத்துருக்குறோம். அதே மாதிரி ப்ளம்ஸ் வந்து சொல்லுவோம், முந்திரி ஏன்னா முந்திரி. இதை நாங்கள் நெய்யில் தான் இப்போ வறுத்தெடுக்கப்புறோம். பார்த்திங்கன்னா நாங்கள்
இந்த ப்ளம்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு நெய் விடுறோம். இது நாங்கள் வீட்டெடுத்த நெய், என்ன அம்மா செய்த நெய். இந்த நெய்யில் வந்து இப்போ பாருங்கள், நெய் உருகி கொண்டு வரவே நல்ல வாசமாக இருக்குது பாருங்க. நெய்யில் வந்து இந்த ப்ளம்ஸ் கச்சானெல்லாம் அப்படி பொறிக்கேங்க, நல்ல வாசமாக இருக்கும் லட்டு. இப்போ நாங்கள் போடுவோம். நெய்யில் நல்லா பொரிஞ்சு கொண்டு வரும் பாருங்க. நாங்கள் ஒரு கிலோ வந்தபடியே 100 கிராம் ப்ளம்ஸ் எடுத்துருக்குறோம் பாருங்க. நெய்யில் எப்படி இந்த ப்ளம்ஸ் நல்லா பொரிஞ்சு கொண்டு வருதுன்னு பாருங்க. பொறுமை கொண்டு வருது, ஓ அப்படியே பொறுமை கொண்டு வருது பாருங்க. எப்படி இருக்கு என்ன, கச்சா பருப்பு மாதிரி வந்து நல்ல வாசம் உண்டு. நெய்யின் வாசம் சொல்லு, எந்த கலப்படமும் இல்லாமல் வீட்டை செய்த நெய். அதுதான் நாங்கள் அதோட கச்சான் பருப்பையும் இதில் போடுவோம். எங்களுக்கு கச்சானும் பிளாம்ஸும் நெய்யில் நல்ல வடிவாக பொறிப்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் அடுப்பு தணல் வந்து எரியிறத வந்து குறைச்சிடுறோம். மனுமினி குறைச்சிருக்கட்டுக்கு இனி பார்த்தீங்கன்னா சீனி எடுத்துருக்குறோம். நாங்கள் லட்டுக்கு 1 கிலோ ரவையண்டபடியாக நாங்கள் 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோலாம் பார்க்க கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்குறோம் சீனி. இப்போ உங்களுக்கு இனி இப்போ கூடவா வேணுமெண்டா 1/2 கிலோ போடுங்க. இப்போ நாங்கள் ரவையோட வறுத்து வச்சுருக்கிற ரவையோட சீனியை சேர்ப்போம். சீனியை நாங்கள் நல்ல படிப்போம், அப்படி கலந்து விடுவோம். இனி நாங்கள் இந்த கச்சான் பருப்போட சேர்ப்போம். நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். அடுப்பு வந்து எங்களுக்கு ஆக எரியக்கூடாது, தணல்லையே இருக்கணும் அடுப்பு. நாங்கள் இப்படி வடிவாக கிண்டி கொண்டு இலக்காய் நாங்கள் வறுத்து நல்ல வடிவாக இடித்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் வாசத்துக்காக தான் இலக்காய் போடுறோம். உங்கள் புலம் சொண்டு இடக்கூடாதுக்குள்ள இலக்காய் லட்டு செய்கிறது சரியான சுகம் எங்களுக்கு. இப்போ எண்ணெய் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் வேகமாக பிடிக்கணும், பிடிக்கிறக்க ஆக்கள் இருக்கணும், வேகமாக பிடிக்கணும். இப்போ நீங்கள் பிடிங்க ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஓரளவான சூட்டோடு தான் லட்டு வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக பிடிப்படும். இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் மிருக வலிக்கிட்டுடும். மிருக வலிக்கிட்டால் நாங்கள் திருப்பி ஒருக்கா தன்னில் அடுப்பு வைக்கணும். அப்படி தாஜியோடு வச்சா கொஞ்சம் மிளகி கொண்டு வந்துடும், குறை நாங்கள் பிடிக்க தொடங்கலாம். இப்போ நிறைய பேர் இருந்து சொன்னால், அந்த நிறைய பேர் இருந்தால் கடை ரெண்டு நாங்கள் பிடிச்செடுத்துடலாம். இப்போ நான் தனியே தானே இருக்கிறேன், அப்போ நான் இல்லையே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் இருந்தால் இல்லாட்டிக்கு கொஞ்சம் இறு எங்களுக்கு காஞ்சி கொண்டு வருதுன்னு சொன்னால் தணலுக்கு தணலில் வச்சு போட்டு நாங்கள் திருப்பி பிடிக்கலாம். சீனி ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் மறுபடணும். என்னென்னா சீனி கொஞ்சம் எங்களுக்கு உருகி கொண்டு வரணும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு கையில் இப்படி பிடிச்சி பார்க்க ஓரளவான சூடு இருக்கணும். எங்களுக்கு சூடு இருந்தால் நாங்கள் பால் சேர்க்கலாம். ஒரு கொஞ்சம் எங்களுக்கு சூடு வரணும். இப்படி நாங்கள் வறுபட்டு கொண்டிருக்கணும். ஏற்கனவே வறுத்த ரவை என்றபடியாக நாங்கள் சாதுவான தணலில் இப்படி சீனி எங்களுக்கு உருகுற வரைக்கும் வறுப்போம். நல்லா உருகக்கூடாது சீனி. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவார் ரவை சூடாக இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், பசுப்பால் வந்து நல்லா காய்ச்சி ஓரளவான சூட்டோடு எடுத்து வச்சுருக்குறோம். பசுப்பால் வேறுங்க. இப்போ பசுப்பால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தின்பால் விடலாம். அல்ல அங்கேருந்து அப்படி மாப்பால் கரைஞ்சி போட்டு விடுறது. எங்கள்கிட்ட பசுப்பாலில் சேர்க்க நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது, வாசனை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பசுப்பாலை விடுவோம். விட்டு நல்ல வடிவாக அப்படி கிண்டுவோம். ஒரு கொஞ்சம் சேர்ப்போம் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த புளிப்படுற பதத்துக்கு வந்திருக்குது. நாங்கள் இனி இறக்கி போட்டு கடை ரெண்டு குடிப்போம் ஏன்னா. இது போலவும் நாங்கள் தணலில் வச்சு தான் செய்யணும், நல்லா அடுப்பு எரியக்கூடாது எங்களுக்கு. எரிஞ்சா எல்லாம் கறியும் போ.
ரைட், நாங்களே நிறக்குவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கரண்டியில் லட்டு அடிக்க போகிறோம். சில பேர் உருட்டியும் எடுக்கிறது, உருண்டையாக உருட்டி உருண்டையாக உருட்டி எடுக்கிறது. இது வந்து சின்னாக்கள்ட மாப்பட்டிக்க வெறும் இந்த கரண்டி. இதெல்லாம் அந்த வடிவாக இருக்கும், ஒரே அடிக்கணும் தெரியுமா இந்த லட்டு கரண்டி. லட்டு கரண்டி இது லட்டுக்கன்னு வெறையில் இந்த கரண்டி சொல்லுவோமா, மாப்போதில்களுக்கு வர்றது இந்த சின்னாக்கள்ல அளவு கரண்டி. அப்போ நாங்கள் இதில் லட்டு அடிக்க வடிவாக இருக்கும். கரண்டிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து சாதுவாக நெய் வந்து பூசுவோம். என்னென்னு சொன்னால் ஒட்டாமல் அப்படி நாங்கள் அடிக்க வைக்க டக்குன்னு வந்துடும் எங்களுக்கு லட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்டு அடிப்போம். நான் ஒரு ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேர் இருப்பினோம், சுற்றி இருந்து கடகடன்னு அடிச்சிருவினோம். இப்போ எனக்கு தானே அந்த கதை சொல்கிறீங்க, வாரணும் இல்லையாண்டு. ஓ, அந்த லட்டு வந்துட்டு லட்டை பேரங்க வந்துட்டு இப்படி நாங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக அடித்தா சரி, எங்களுக்கு நல்ல பருவமாக இருக்குது. இந்த பாலெல்லாம் சேர்த்தது வந்து நல்ல கிணக்கவும் விடக்கூடாது. பசுப்பால் வந்து அந்த ஒட்டி பிடிக்கிறது கூட கூடதானே, கிணக்க இருக்கமாக இருக்கு. கிணக்க விட்டாலும் மற்றது இந்த அவிஞ்ச மாதிரி வந்துடுன்றவை. நாங்கள் இப்படி கரண்டிக்கு எடுக்கே ஒருக்கா நாங்கள் இப்படி அமர்த்தி எடுக்கணும். அப்போ தான் லட்டு காஞ்சாலும் உடையாது, அடிச்செடுப்போம். இது காய்தண்டு சொன்னாங்களுக்கு அடிக்க இல்லாம காய்தண்டு சொன்னா தணல்ல வச்சு போட்டு நாங்க அடிக்கலாம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி ஒரு இப்படி அடிச்சு போட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டா அப்படி நல்லா கல் போல் ஒரு ஈ வந்துடும். இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கிறோம், கல் போல் வந்துட்டு. நாங்கள் லட்டெல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். லட்டு இன்னும் இருக்குது எங்கள்கிட்ட, காய காயறதுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோமே. ஆனால் முடிய நல்ல இருக்கமாக வந்துடும், மாறாக்க நல்ல ஒரு நல்ல வெள்ளையாக இருக்கும். நல்லா காஞ்ச உடனே நல்ல வெள்ளையாக இருக்கு, நிறம் மாறிடும். ஆனால் நிறைய கச்சான் பிளம்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் கடிபடும், சாப்பிடக்க கடிபடும், சாப்பிட்டு பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்களா மண் கப்பில் பிளேண்டியும் அதோட வந்து லட்டு எல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கிறோம். லட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன், சுட்டுண்டது பலகாரம் மட்டும் சுட்டு 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 ஞாபகம் வருது. பசுப்பால்ல செய்த லட்டு, லட்டு சாப்பிட்டு பாப்போம். இப்பவே நல்ல இருக்கமா இருக்கு, இருக்கமா இருக்குது பாருங்க. நெய் வாசம் தான் கூட வருது. டீய விட பிளேண்டிக்கு தான் லட்டு நல்லா இருக்கும் தெரியுமா. என்ன சீனி குறைச்சு போனோம், நாங்கள் இந்த கச்சாம்பருப்பு அருவல் நறுவல் அடித்து போட்டது நல்லா கணக்காக இருக்குது பாருங்க, கடிபடுது. நிறைய கச்சாம்பருப்பு போட்டுனாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கச்சாங்கடக்கு தானே ஓட்டியானோடனே நிறைய போட்டிருக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் முடிச்சு போட்டபடியா இந்த அருவல் நறுவல் அடிக்க சாதுவாக மாவு கொஞ்சம் கச்சான் மாவாகுமானது. அதை விட நாங்கள் ரெண்டுக்கு வந்து இந்த லட்டு செய்கிற நேரம் வந்து சரியாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5:30 இருக்கும் மேடம், 5 மணி 5:30 இப்போ அப்படி தான் பெருமோ. நல்ல கணக்கான நேரம் அந்த பிளேண்டி டைமுக்கு வந்து நாங்கள் லட்டும் செய்து சாப்பிட்றோம். ஆனால் நல்ல வாசமாக இருக்குது. அதோட இப்போ ஃபங்க்ஷனில் இதில் செய்கிறது இன்னொன்று இந்த எங்களோட சித்திர புத்தாண்டு தீபாவளி அப்படியான இதுக்கெல்லாம் நாங்கள் பண்டிகைக்கெல்லாம் செய்கிறது. ஆனால் இப்போ அப்படி செய்யாமே விட்டுட்டு அதெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு செய்யலாம், செய்யலாம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு. ஆனால் முக்கியம் இதுக்கு பசுப்பாலும் நெய்யும் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல வாசம் தரும். உண்மையிலேயே பார்த்தீங்களா நல்ல ஒரு சுவையாக இருக்குது இந்த லட்டு. அந்த பசுப்பால் விட்டபடியாக ஒரு நெய் முட்டபடியாக நல்ல ஒரு சுவையாக இருக்குன்னா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நீங்களும் செய்தீங்களா சும்மா டின்பால் அதுகளை விட பசுப்பால் வந்து உங்களுக்கு தெரியும் தானே பசுப்பாலுன்ற சத்தம் எப்படி இருக்குமெண்டு, முழுக்கவே இயற்கையாக இருக்குது. மேடம் நாங்கள் உருட்டியும் எடுக்கலாம். ஓ, நாங்கள் உருண்டையாகவும் எடுக்கலாம் சொன்னால் உருண்டையாக எடுக்கலாம். பைத்தம் உருண்டை அளவில் நாங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்தோம். உருட்டி எடுத்தீங்கன்னா அப்புறம் ஆக்களுக்கு கூட கொடுக்க வந்துடும். இப்போ பைத்தம் உருண்டைன்றா கரவேறு கொடுக்கலாம். ஓ, அப்படி உருண்டையாக எடுத்தோம். எங்கள்ட்ட அப்படி கரண்டி இருந்தபடி அது எங்களோட வடிவாகவும் இருக்கும், அளவாகவும் இருக்கும். நிறைய கஞ்சா கடி விடுது, நீங்கள் கஞ்சா நிறைய ஓடி விடுதெல்லாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ முடிப்போம். உண்மையிலே ஒரு சுகமாய் செய்யக்கூடிய ஒரு பலகாரம் தான் சொல்லுவோம். அது கிணக்க நேரமே எடுக்காது, ஒரு கொஞ்சம் நேரம் அடிக்கிற நல்ல ஒரு சுவையான ஒரு பலகாரம். ஓ, லட்டு அடிக்க நாங்கள் வேகமாக அடிச்சா சரி.
அந்த காயாமலுக்கு டக்குன்னு அடிக்கணும். கொஞ்சம் காஞ்சோண்டு வருதுன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுப்பு தணலில் வச்சுட்டு தணலில் வைக்க சாதமாக உருகி கொண்டு வரும். எங்களுக்கு இலாகி கொண்டு வரும் அப்படி அந்த சீனி இருக்கிறபடியே இலாகி கொண்டு வரும். நாங்கள் இலாக ஒழிக்கிட்டோம்னா கடந்து அடித்து எடுக்கலாம். அப்புறம் நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம்னா அப்படியே. நன்றி.